ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000. ஒரு 10,000 அஞ்சு சேர்ந்த பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஏப்ரல் மந்தில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் டு ஜெட் கேமரா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எல்லாம் பற்றி நல்லா பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஞ்சு சேர்ந்த மொபைல் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்துங்க, இன்ஃபினிக்ஸ் நோட் 12i. இதோட டிஸ்பிளே உள்ள 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90S அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்ஜெட்டில் 90S கொடுக்குது பெருசு, அது குறிப்பாக அமோலெட் டிஸ்பிளே கொடுக்குது, அதை விட்டு சிறந்த விஷயங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொடுத்துறாங்க, அப்படின்னா எந்தளவு ஒர்த்தாக இருக்குன்னு கண்டிப்பாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ அண்டர் 20,000 கூட வந்து அமோலெட் கொடுக்காம இந்த ஒன் ப்ளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்சி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. பட் இதில் உங்களுக்கு அமோலெட் கிடைக்குது அப்படின்னா சும்மா தரமாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த செக்மெண்ட்டில். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியடெக் ஹீலியோ G85 ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க. கண்டிப்பாக இந்த 10,000 பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒர்த்துன்னே சொன்னாங்க. G85 நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஓகேங்களா? அண்ட் அது போக 50MP ப்ரைமரி, 2MP மேக்ரோ சென்சர் அண்ட் QVGA சென்சர் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமரா வைஸும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருக்கும் இந்த பட்ஜெட்டில். 8MP செல்ஃபி கேமரா, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சப்போர்ட் உடுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4+64GB இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10,000 தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டாக 10,000 rupees இப்போ போய் பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒர்த் அண்ட் வேல்யூ ஃபார் மணி சொல்லாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம செகண்ட் பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி கிட்ட இருந்துங்க, ரியல்மி C55. இதோட டிஸ்பிளே உள்ள 6.72 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90S எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க வந்து கொஞ்சம் ஐஃபோன் மாதிரி இருக்குங்க. ஐஃபோன் இந்த ஐஃபோன் 14 ப்ரோ இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நாச்சு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது போக மீடியடெக் ஹீலோ G88 ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா G85 கம்பேர் பண்ணல நல்லா பெட்டராகவே இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அது போக 64MP ப்ரைமரி, 2MP டெப்த் சென்சர் கொடுத்துறாங்க, 8MP செல்ஃபி கேமரா, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சப்போர்ட் உடுது. அண்ட் இதோட ப்ரைஸிங் உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா 10,999 rupeesங்க, ஓகேங்களா? ஸோ ரியல்மி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க, கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணல இதில் டீசெண்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து இந்த நீங்கள் ஒரு 1000 கூட போட்டுருவாங்க மூலமாக கொஞ்சம் தப்பு இல்லை. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் லாவா கிட்ட இருந்துங்க, லாவா பிளேட் 5G. இதோட டிஸ்பிளே உள்ள 6.52 inches ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90S எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ஆமுலர் டிஸ்பிளே வந்து 20,000 பட்ஜெட்டில் கொடுக்க மாட்றாங்க. ஸோ நம்ம இந்த பட்ஜெட்டில் வந்து ஆமுலர் பேனல் எதிர்பார்க்க முடியாது, பட் இன்ஃபினிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக டிஸ்பிளே மூவி பார்க்கணும், கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் போகலாங்க. அண்ட் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸ் இருக்குது. அந்த வருஷத்தில் இந்த மொபைல் பார்த்தா மீடியடெக் டைமென்சிட்டி 700 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியடெக் டைமென்சிட்டி 700 வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மொபைலை விட இந்த மொபைல் தான் டாப்புங்க. ஏன்னா இது 5G சிப் செட்டுங்க, 5G மொபைலுங்க. 10,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு 5G மொபைல் கொடுக்குது பெரிய விஷயங்க, லாவாக தான் கொடுத்துறாங்க. அண்ட் 50MP பிரைமரி, 2MP மேக்ரோ, VGA சென்சர் வந்து கொடுத்துறாங்க எக்ஸ்ட்ராவாக. அண்ட் 8MP செல்ஃபி கேமரா, 5000mAh பேட்டரி, 10W ஃபாஸ்ட் சப்போர்ட் உடுது. அண்ட் இதோட ப்ரைஸிங்கில் 4+120GB. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 10,000 பட்ஜெட்டில் 4+120GB பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 10,999 rupees தாங்க, வேறு லெவல்னு சொல்லாங்க. 10,999 rupees உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த 4+120GB இந்த 5G சிப் செட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தாராளமாக காசு போட்டு வாங்கலாம். டைமென்சிட்டி 700 பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த இந்த செக்மெண்ட்லேயே, ஓகேங்களா? இது நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட்லேயே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் F13. இதோட டிஸ்பிளே வந்து 6.6 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 60S எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Exynos 850 வந்து கொடுத்துறாங்க. நிறைய பேர் சாம்சங் வந்து யூசர் வந்து நிறைய பேர் பிடிக்கும், ஓகேங்களா? சாம்சங்கோடைய ஃபேனாக இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மொபைல் செட் ஆகும். 50MP பிரைமரி, 5MP அல்ட்ராவே, 2MP மேக்ரோ. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஐஃபோனுக்கே டஃப் கொடுப்பாங்க, அதனால் கொடுத்துக்கிற பட்ஜெட் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து டீசெண்டாக சூப்பராக வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? 8MP செல்ஃபி கேமரா, 6000mAh பேட்டரி, 15W ஃபாஸ்ட் சப்போர்ட் உடுது. அண்ட் இதோட ப்ரைஸிங்கில் 4+64GB பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போயிட்டு இருங்க, 9,699 rupeesங்க. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ கிட்ட இருந்துங்க, மோட்டோ G13. இதோட டிஸ்பிளே உள்ள 6.5 inches ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90S எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா மீடியடெக் ஹீலியோ G85 ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க, வேறு லெவலு. 50MP ப்ரைமரி, 2MP மேக்ரோ, 2MP டெப்த் சென்சர், 8MP செல்ஃபி கேமரா. கேமரா வைஸ் பார்த்தா சூப்பராக இருக்கும், 5000mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சப்போர்ட் ஓடுது. அண்ட் இதோட ப்ரைஸிங் உள்ள 4+120GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 rupeesங்க.
கண்டிப்பாக ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணின்றே சொன்னாங்க. ஸோ ஓகேங்க, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. எனக்கு இதில் பிடிச்ச மொபைல் எது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் நாட் 12 தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அமோலெட் டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா சூப்பராக காம்போ கிடைக்குது பேக்கிங்காக. ஸோ கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் நாட் 12 தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி உங்களுக்கு 5G வேண்டாம் லாவோ போடலாம், அண்ட் சாம்சங் பிராண்ட் வேண்டாம் சாம்சங் போடலாம். ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்துக்குறோம், கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.